அஸ்வத்த விருட்ச மகிமைகளும் ஸ்ரீ வாதிராஜ பிருந்தாவனங்களும் ஸ்ரீ ஸ்ரீ சத்ய தியான தீர்த்தர் முகாமிற்கு திரும்பி கிரமங்களை முடித்து சம்ஸ்தான பூஜைகளை அனுஷ்டிக்க ஆயத்தமாகி கொண்டிருந்தார். சுவாமிகள் சஞ்சலமின்றி இருந்தாலும் திவானும் சீடர்களும் சற்று கலங்கித்தான் போயினர். என்ன இருந்தாலும் ஆலயத்துள் பிரவேசிக்காமல் வாயில் வரை சென்று திரும்பியது மனத்தை என்னவோ செய்தது. ஆச்சாரியரின் தண்ட தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்ததென்ன, ஆலயத்தை நோக்கி சென்ற வேகம் என்ன, சுமார் ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக யக்ஞவராகனை ஸ்ரீமடத்திற்கு எடுத்து வராதது இன்று நிறைவேறப் போகிறது என்று நினைத்த நினைப்பென்ன, எல்லாம் பொய்யாகி இதோ இங்கே ஸ்ரீ சுவாமிகள் பூஜையை அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிஜமாக இருக்கிறது. ஆலயத்திலும் நண்பகல் பூஜைகள் முடிந்து நடைசாற்ற வேண்டிய நேரம். இங்கே ஸ்ரீ சத்ய தியானரும் பூஜைகள் முடிந்து மகா மங்களாரத்தி காண்பிக்கும் நேரம். இங்கே ஆரத்தியை ஒவ்வொரு முறை சுற்றும் போதும் அங்கே ஊரில் ஒவ்வொரு வீட்டில் தீப்பிடிக்க ஆரம்பித்தது. அவ்வாறு ஐந்து வீடுகளில் தீப்பிடித்து திகு திகு என எரிய ஆரம்பித்தது. எரிந்து கொண்டிருந்த ஐந்து வீடுகளும் ஆலயத்தின் பூஜகர்களுடையது என்பது குறிப்பிடத்தக்கது. எவ்வளவோ போராடியும் தீயை அவ்வளவு எளிதில் அணைக்க முடியவில்லை. குறிப்பிட்ட ஐந்து வீடுகளில் மட்டும் திடீர் திடீரென தீப்பிடித்த விஷயம் காட்டு தீயாக ஊர் முழுக்க பரவ பெருந்திரளான மக்கள் அங்கே கூடி எல்லோருமாக அணைக்க முயன்றும் தீ நின்றபாடில்லை. ஊரே அல்லோலகல்லோலப்படுவதை பார்த்து ஜில்லா பரீட்சித்தும் அங்கே ஆஜரானார். அவர் ஒரு முஸ்லீம் ஆயினும் கூட தீயினை இத்துணை பேர் சேர்ந்தும் அணைக்க முடியாததற்கு வேறு காரணங்கள் இருத்தல் வேண்டும் என நினைத்தார். கோயில் வரை வந்த சுவாமிகளை அலட்சியம் செய்ததும் காரணமாக இருக்கலாம் என்று அந்த முகமதியருக்கு தோன்றியதால் அதை ஆலய நிர்வாகிகளிடமும் பூஜகர்களிடமும் தெரிவித்தார். எல்லோரும் சுவாமிகளை சென்று தரிசித்து வரலாம் என்றும் கூறினார். அதன்படி எல்லோரும் ஸ்ரீ சத்ய தியானர் முகாமிட்டிருந்த இடத்திற்கு சென்று வணங்கி நின்றனர். ஊரில் ஐந்து பேரின் வீடுகள் எவ்வளவோ முயன்றும் அணையாமல் எரிவதை கூறியதும் சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து மந்திராட்சதையை கொடுத்து தீயின் மீது போட சொன்னார். ஓட்ட ஓட்டமாக சென்று மந்திராட்சதையை தீயின் மீது போட்டதும் அடுத்த கணம் தீ பட்டென நின்றதை கண்டு எல்லோருக்கும் ஆச்சரியமாயிற்று. இதுவன்றி அந்த ஐந்து வீடுகளிலும் அவ்வளவு தீ எரிந்த போதிலும் சேதம் மிக மிக சாதாரணமாகத்தான் இருந்தது. இதன் பின்னர் ஆலய நிர்வாகிகளிடமும் பூஜகர்களிடமும் மிகப்பெரிய மனமாற்றம் ஏற்பட்டது. 100 ஆண்டுகளுக்கு முன்னர் ஸ்ரீமடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் சாசனம் எரிந்தது என்ற ஒரே காரணத்தால் எந்த ஸ்ரீ சுவாமிகளும் வாராது விட்டனர். எரிந்ததை அப்போதே ஸ்ரீமடத்தை சார்ந்தோர் ஆலய நிர்வாகிகளிடம் சொல்லி வேறு சாசனம் எழுதியிருக்கலாம். ஏனோ அவ்வாறு செய்யவில்லை. ஆலயத்தினராவது வெகு காலம் சுவாமிகள் பரம்பரையில் யாரும் வரவில்லையே என இவர்களாவது சென்று அழைத்திருக்கலாம். இரண்டும் நிகழவில்லை. இப்போது நம் காலத்தில் சுவாமிகளே வந்து ஆள் அனுப்பி கேட்டபோது நாம் மறுத்தது எத்தனை பெரிய தவறு, எத்தனை பெரிய தவறு. இனியும் ஒரு கணமும் அந்த தவற்றை தொடர வேண்டாம் என தீர்மானித்து தங்களிடம் இருந்த சாசனத்தை தேடி எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக சென்று ஸ்ரீ சுவாமிகளை வணங்கி தாங்கள் தரும் மரியாதையை ஏற்க மறுநாள் கோயிலுக்கு வர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர். அதேபோல் அடுத்த நாள் ஊர் எல்லையிலிருந்து மேலதாளத்துடன் ஸ்ரீ சத்ய தியானரை அழைத்து சென்று சுவாமி தரிசனம் செய்வித்து ஸ்ரீ யக்ஞ வராக சுவாமி விக்கிரகத்தை சுவாமிகளிடம் பூஜைக்கு தந்து மாலை மீண்டும் பெற்றுக்கொண்டனர். இன்றும் உத்ராதி மடாதிபதிகள் யார் ஸ்ரீமுஷ்ணம் வந்தாலும் இந்த வழக்கம் நடைமுறையில் இருந்து வருகிறது. இதுவன்றி நித்திய புஷ்கரணி கரையில் ஸ்ரீ ராகவேந்திர மடம், ஸ்ரீ வியாசராஜ மடம், ஸ்ரீ உத்ராதி மடத்திற்கெல்லாம் சொந்தமான இடமும் கட்டிடங்களும் உள்ளன. வராக சுவாமி தரிசனத்தைப் போல நித்திய புஷ்கரணி ஸ்நானமும் அஸ்வத்த நாராயண தரிசனமும் ஸ்ரீமுஷ்ணத்தில் மிக அவசியமானவை. வராக பெருமானின் ஆனந்த கண்ணீர் துளியில் இந்த அரச மரம் ஏற்பட்டதனால் இதை ஆதி விருட்சம் என்கின்றனர். நித்திய புஷ்கரணியில் நீராடி அதை தென்கிழக்கு மூலையில் உள்ள இந்த விருட்சராஜனை வலம் வந்தால் அபரிமிதமான பலன்கள் உண்டாகும் என்பது கண்கூடு. பொதுவாக அரச மரத்தை காலை வேளையில்தான் பூஜிப்பார்கள், தொழுவார்கள். ஆனால் இங்கே அஸ்வத்த மரத்தில் எந்த நாளிலும் எந்த நேரத்திலும் பகவானின் சாநித்தியம் இருப்பதனால், பகவானின் நித்திய வாசம் புரிவதனால்
நாமும் எந்த நாளிலும் எந்த நேரத்திலும் அஸ்வத்த மரத்தை தொழலாம் என்பது ஸ்ரீமுஷ்ணத்தில் மட்டும் உள்ள தனிச்சிறப்பு. இந்த மரத்தடியில் அமர்ந்துதான் ஸ்ரீ வராக சுவாமி தேவர்களுக்கெல்லாம் வேத தியானம் செய்தார் என்று கூறப்படுகிறது. ஹிரண்யாட்சகனை கொன்ற உக்ரகத்தோடு ஸ்ரீ வராக பெருமான் அமர்ந்திருந்த போது அவரை சாந்தப்படுத்த பூதேவி வேண்டியதால் மரத்தடியில் லக்ஷ்மி வராகராக சாந்தமான கோலத்துடன் தற்போதும் திகழ்ந்து வருகிறார். தேவியும் வராகரும் நித்திவாசம் செய்யும் இந்த நித்திய புஷ்கரணி கரையிலே தானம் செய்வது சாலச்சிறந்தது. இந்த நித்திய புஷ்கரணியில் நீராடி பகவானை தொழுதால் முக்தி நிச்சயம் என்பர் புராணம் அறிந்தோர். முக்தி என்பது பின்னர் வேண்டுவது. தற்போது யுகத்திற்கு நித்திய புஷ்கரணி ஸ்நானமும் வராக பெருமான் தரிசனமும் கட்டாய குழந்தை பேற்றை தரும் என்பது பல்லாயிரக்கணக்கானோர் அனுபவத்தில் கண்ட உண்மை. இந்த அஸ்வத்த மரத்தை நாள்தோறும் வளம் வந்து தொழுதால் நூறாண்டு வாழலாம். தினமும் முடியவில்லை என்றால் ஞாயிறு தோறும் மிருத்யுஞ்சய ஹோமம் செய்தால் நூறாண்டு வாழலாம். தொடர்ந்து ஒரு மாதம் பூஜித்தால் எதிரிகள் நாசமடைவார்கள். சனிக்கிழமைகளிலோ அல்லது திங்கட்கிழமைகளிலோ இந்த மரத்தின் நூலை சுற்றி வழிபாடு மேற்கொண்டால் புத்திர பாக்யம் கிட்டும். குருவாரத்தில் அன்னதானம் செய்வோர் நல்ல பதவிகளை அடைவர். இங்கே அமர்ந்து புருஷ சூக்தம் ஓதினால் நால் வகை புருஷார்த்தங்களையும் நாம் கட்டாயம் அடையலாம். பூத பிசாசு கிரக பீடிகளால் பாதிக்கப்பட்டோரும் இங்கே வந்து தரிசித்தால் எல்லாமும் சரியாகி போகும். ஸ்காந்த புராணம் 4வது அத்தியாயத்தில் பார்வதி தேவிக்கு ஸ்ரீ பரமேஸ்வரன் ஸ்ரீமுஷ்ண மகாத்மியத்தை எடுத்து கூறி உபதேசிப்பதாக ஒரு பகுதி இருக்கின்றது. அதற்கு வராக கவசம் என்று பெயர். ஆத்யம் ரங்கமிதி புரோக்தம் விமானம் ரங்க சம்யுதம் என துவங்கும் இந்த கவசத்தினை நித்திய புஷ்கரணியில் ஸ்நானம் செய்து அல்லது கரையில் அமர்ந்து 100 முறை யார் பாராயணம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு உயர் பதவியும் விட்டு போனவைகள் தேடி வருதலும் நிகழும். சந்தியா கால 3 வேளைகளில் ஸ்மரித்தால் ராஜ பதவியை ஒத்த நிலை வரும். இந்த வராக கவசத்தை நித்திய புஷ்கரணி கரையில் மனமொன்றி துதித்தால் கட்டாயம் புத்திர பாக்யம் கிட்டும் என்பதற்கு பார்வதி தேவியே இந்த பிரபஞ்சமறிந்த உதாரணம். ஆம், பார்வதி தேவி வராக கவசத்தை ஜபித்துதான் ஆணிமுகனையும் அழகு முருகனையும் 2 புத்திரர்களாக பெற்றாராம். சிறு வயதில் இருந்தே ஸ்ரீமுஷ்ணத்திற்கு நான் பலமுறை சென்றிருக்கிறேன் என்றாலும் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூலில் எழுததற்காக பிரத்யேகமாக நான் சென்ற போதெல்லாம் அன்புடன் என்னை உபசரித்து அவர்கள் இல்லில் உணவளித்து எல்லோரிடமும் அழைத்து சென்று பேட்டியின் போது உடன் இருந்து தானும் பேட்டியளித்து எனக்கு பேருபகாரம் செய்தவர் ஸ்ரீமுஷ்ணம் கிழக்கு மத்வ தேர்வில் வசிக்கும் ஸ்ரீ எஸ் சேது மாதவராவ் அவர்கள். நித்திய புஷ்கரணியின் ஒரு முனையில் அஸ்வத்த விருட்சம் என்றால் மறுமுனையில் அவர்கள் வீடு. அதே போல் ஸ்ரீமுஷ்ணத்தை பற்றி நான் எழுதியிருந்ததை படித்து காண்பிக்க ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஸ்ரீமுஷ்ணம் வி நாகராஜராவ் அவர்கள் இல்லத்திற்கு சென்றபோது மிக பொறுமையாக அனைத்தையும் செவிமடுத்து சில ஆலோசனைகளையும் கூறினார். உங்கள் ஓவியர் திரு கே சசியின் கைவண்ணத்தில் ஸ்ரீ வராக சுவாமியே அஸ்வத்த விருட்சமாக இருப்பதை போன்ற படத்தை பிரசுரித்தால் மிகவும் நன்றாக இருக்கும். படிப்பவர்கள் நெஞ்சில் ஆழ பதியும் என்று அவர் சொன்ன யோஜனையின்படிதான் இந்த அத்தியாயத்தில் அந்த படம் வெளியாகியிருக்கிறது. ஸ்ரீ சுதா மாத இதழின் நிர்வாக ஆசிரியராக 2001 அக்டோபரில் இருந்து பொறுப்பேற்று நடத்தி வரும் அனுபவமும் யாரும் வெளியிடாத அபூர்வமான ஸ்ரீகர நாராயணர் மற்றும் துளசி படங்களை உருவாக்கி வெளியிட்ட அனுபவமும் அல்லவா அது. மரத்தடியில் உள்ள அந்த அஸ்வத்த நாராயண சுவாமி சந்நிதியில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஸ்ரீ பூவராகர் ஸ்ரீ ஹனுமார் ஸ்ரீ கருடன் மற்றும் ஸ்ரீ மத்வர் விக்கிரகங்கள் எல்லாம் உள்ளன. மரங்களில் நான் அரச மரம் என்று பகவான் கீதையில் சொல்வதற்கேற்ப இங்கே அந்த அரச மரத்திலே பகவானே இருப்பதனால் பிரதட்சிணம் செய்ய ஏதுவாக மரத்தை சுற்றி அழகான சிறிய பிரகாரம் அமைத்திருக்கிறார்கள். மரத்தடியில் உள்ள விக்கிரகங்களில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை பிரதிஷ்டை செய்து பூஜித்தவர் கம்பாலுரு ஸ்ரீ ராமச்சந்திர தீர்த்தர். அஸ்வத்த ரூபம் வாராகம் ஸ்ரீமுஷ்ணேசம் நமாமியகம். இவர் இங்கே 1635
சாதுர்மாசியம் அனுஷ்டித்த போது பிரதிஷ்டை செய்து தாம் பூஜித்ததோடல்லாமல் தொடர்ந்து பூஜித்து வர மூன்று பேரை நியமித்தார். அந்த மூவரின் பரம்பரையினர்தான் இன்றும் இந்த ஆலயத்தை பரியாய முறையில் பூஜித்து வருகிறார்கள். கம்பாலு ராமச்சந்திர தீர்த்தர் என்றதும் பிராரப்த கல்லும் மரத்திலிருந்து அவரின் தலை மீது விழாது அந்தரத்தில் நின்றதும் ஷேன்பாக்கம் நவ பிருந்தாவனத்தில் ஒரு பிருந்தாவனமாய் இருப்பதும் நினைவுக்கு வருகிறதல்லவா? கம்பாலு ராமச்சந்திர தீர்த்தரை போல ஆதியில் ஸ்ரீமன் மத்வாச்சாரியரும் இத்தலத்தில் சாதுர்மாசியம் அனுஷ்டித்ததாக பத்மபுராணத்தில் ஸ்ரீமுஷ்ண மகாத்மியத்தில் கூறப்பட்டுள்ளது. அதேபோல் ஸ்ரீ சுமத்ம விஜயத்தில் ஸ்ரீமுஷ்ணம் என்று ஸ்பஷ்டமாக சொல்லப்படாவிட்டாலும் ஸ்ரீரங்கத்திலிருந்து தமிழ்நாட்டின் வேறு பல க்ஷேத்திரங்களுக்கும் ஸ்ரீ மத்வர் விஜயம் செய்திருக்கிறார் என சொல்லப்படுவதை இந்த ஸ்ரீமுஷ்ண மகாத்மியம் மெய்ப்பிப்பதாக இருக்கிறது. ஸ்ரீ வராகசுவாமி ஆலயத்தின் தூண்களில் ஒன்றில் ஸ்ரீமன் மத்வாச்சாரியரின் பிம்பம் இருப்பதும் இதை பறைசாற்றுவதாய் உள்ளது. ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீ நாகராஜாச்சார் கூட அந்த ஐந்து வீடுகளில் தீப்பற்றியது என்று எழுதியிருக்கிறீர்களே, அது பூஜகர்கள் வீடுதான் என்பது சரிதானா என்று கேட்டார். சரிதான். திருச்சானூர் ஸ்ரீமன் மத்வ சித்தாந்த ஹொன்னாகினி சபா வெளியிட்டுள்ள அனெக்டோட்ஸ் ஃப்ரம் த லைஃப் ஆஃப் ஸ்ரீ சத்ய தியான தீர்த்தா என்னும் நூலில் பக்கம் 48-50 வரை மிக தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ யக்ஞவராக சுவாமி ஸ்ரீ சத்ய தியானரிடம் பூஜைக்கு ஒப்படைக்கப்பட்டதற்கு புகைப்படமெல்லாம் கூட இருப்பதாக அதிலே ஆதாரத்துடன் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றேன். உடனே நான் அவரிடம் வேறொரு கேள்வியை கேட்டேன். அதாவது ஸ்ரீ சத்யவர தீர்த்தர் காலத்தில் வெள்ளி பட்டயம் எரிந்து போயிற்று, அதனால் 115 ஆண்டுகள் உத்ராதி மடாதிபதிகள் யாரும் ஸ்ரீமுஷ்ணம் வரவில்லை. பின்னர் ஸ்ரீ சத்ய தியான காலத்தில் ஸ்ரீஹரி நிகழ்த்திய மகிமையால் மீண்டும் பழைய சம்பிரதாயம் தொடர்ந்தது என்பது சரி. ஆனால் ஸ்ரீ உத்ராதி மடத்திற்கு மட்டும் ஏன் இந்த தனி மரியாதை? அது யாருடைய காலத்திலிருந்து வருகிறது என்கின்ற வினாவை எழுப்பினேன். வெகு நேரம் அவரும் சிந்தித்து ஒரு பதில் சொன்னதை கேட்டுக்கொண்டு அப்போதைக்கு வந்தேன். பின்னர் ஆழ சிந்தித்து பார்த்ததில் ஆமாம், அப்படியும் இருக்கலாம் என தோன்றியது. அவர் ஸ்ரீ சத்தியபூர்ணர் காலத்தில் இப்படி ஆரம்பித்திருக்கலாம் என்று சொன்னதும் அந்த காலகட்டத்தை ஆராய்ந்ததில் எனக்கு இரண்டு விதமான விடை கிடைத்தது. ஸ்ரீ சுமதீந்திர தீர்த்தரை பற்றி ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 3 பாகத்தில் கொஞ்சம் எழுதியிருந்தேன் அல்லவா? ஸ்ரீ ராகவேந்திரரின் பூர்வாசிரம அண்ணா ஸ்ரீ குருராஜரின் பேரன்களில் 4 ஸ்ரீ ராகவேந்திரரை அடுத்தடுத்து பட்டத்திற்கு வருவதையும் அவர்களில் 3 ஸ்ரீ யோகீந்திரர், ஸ்ரீ சுமதீந்திரர், ஸ்ரீ உபேந்திரர் ஆகியோரின் பிருந்தாவனம் ஸ்ரீரங்கத்தில் இருப்பதையும் ஸ்ரீ சுமதீந்திரரின் காலம் எத்துணை புகழ்பெற்று எத்துணை சரித்திரம் படைத்தது என்பதையும் ராணி மங்கம்மாள் பரிசாக தந்த ஸ்ரீ வைகுண்ட வாசுதேவர் விக்கிரகம் இன்றும் ஸ்ரீமடத்து பூஜையில் பிரதான பூஜா விக்கிரகங்களில் ஒன்றாக இருப்பதையும் குறிப்பிட்டிருந்தேன். ஸ்ரீ சுமதீந்திரரை குறித்து அதிக அளவில் விஷயங்களை சேகரித்து அவர் பயணம் செய்த இடத்திற்கெல்லாம் பயணித்து அவர் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீ ஆஞ்சநேய மற்றும் ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக கண்டு வருகிறேன். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 8 பாகத்தில் ஸ்ரீ சுமதீந்திரரை பற்றிய பங்களிப்பு குறிப்பிட்டு சொல்லும்படியாக இருக்கும். ஸ்ரீ சுமதீந்திரரின் காலம் அப்படிப்பட்டதாய் இருந்தது, அவரது சேவை அப்படிப்பட்டதாய் இருந்தது. இந்த காலகட்டத்தில் ஸ்ரீ உத்ராதி மடத்து பீடத்தில் ஸ்ரீ சத்தியபூர்ணர் இருந்தார். ஸ்ரீ சுமதீந்திரர் ஒரு பக்கம் பெரிய அளவில் ஆன்மீக சேவை துவைத மத பிரச்சாரம் செய்தார் என்றால் ஸ்ரீ சத்தியபூர்ணர் இன்னொரு பகுதியில் இந்த ஸ்ரீமுஷ்ணம் பகுதியிலெல்லாம் செய்த சேவை மகத்தானது. அதற்கான கௌரவமாக உற்சவமூர்த்தி ஸ்ரீ யக்ஞவராகனை அவரிடம் காலையில் பூஜிக்க தந்து மாலையில் பெரும் வைபவம் அவர் ஸ்ரீமுஷ்ணத்தில் இருக்கையில் இருந்திருக்கிறது. அதற்காகத்தான், அது தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் பட்டயமும் எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்ரீ சுமதீந்திரர் பிருந்தாவனஸ்தரானது கிபி 1725 ஸ்ரீ சத்தியபூர்ணர் பிருந்தாவனஸ்தரானது கிபி 1726 இதை வைத்து பார்க்கையில் இந்த காலகட்டத்தில் இது நடந்திருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருப்பதாக எனக்கு படுகிறது.
இதுவன்றி ஸ்ரீ வியாசராஜர் காலத்தில் ஸ்ரீ ஆர்யாச்சாரியர் என்பவர் ஸ்ரீமுஷ்ணத்தில் இருந்ததாகவும், ஆர்யாச்சாரியர் சம்பிரதாயம் என்று ஒன்று இன்று கூட இருப்பதாகவும், அவர் காலத்தில் கூட அவர் செய்த சேவையை பாராட்டி இந்த வழக்கம் ஏற்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது. ஆனால் ஸ்ரீமுஷ்ணம் சேதுமாதவரால் ஸ்ரீ சத்தியபூர்ணர் காலத்தில் இருந்துதான் இது தொடர்கிறது என்பதை ஆணித்தரமாக சொன்னார். அந்நியர் படையெடுத்து வந்து ஸ்ரீமுஷ்ண ஆலயத்தை அழிக்க நினைத்த போது ஸ்ரீ சத்தியபூர்ணர் விக்கிரகங்களை எடுத்து சென்று பாதுகாப்பாக வைத்ததாகவும், அதனால் ஆலயத்திற்கு மட்டும் லேசான சேதமே ஏற்பட்டதாகவும், அதன் பொருட்டே ஸ்ரீ சத்தியபூர்ணருக்கு ஸ்ரீ யக்ஞவராக விக்கிரகம் தரப்பட்டதாகவும் கூறினார். ஆக ஸ்ரீமுஷ்ணத்தில் மத்வமத யதிகளுக்கு சிறந்த மரியாதை தரப்படுவது ஸ்ரீ சத்தியபூர்ணர் காலத்தில் இருந்து என்பது உறுதிப்பட தெரிகிறது. சரியான விபரங்கள் இருந்தால் அதன் மூலம் நாம் பெறும் பயன் பல பல. சரியாக விபரம் புரியாமல் ஸ்ரீமுஷ்ணத்திற்கு வரும் பலர் ஸ்ரீ வராக சுவாமி ஆலயத்திற்கு வந்து அப்படியே திரும்பி விடுகின்றனர். ஆலயத்தின் பின்பக்கம் உள்ள நித்திய புஷ்கரணியையும் அஸ்வத்த விருட்சத்தையும் தரிசிக்காமல் சென்று விடுகின்றனர். எல்லோரையும் தரிசிக்க வேண்டும், கூடுதல் அருளை பெற வேண்டும், பெற வைக்க வேண்டும் என்பதுதான் என் எண்ணமாக எல்லா தலங்களை பற்றி எழுதும் போதும் இருக்கும். அவ்வாறே வராக சுவாமியை தரிசிக்க பிரதான பெரிய கோபுரத்தின் வழியே உள்ளே வருபவர்கள் நேராக சென்று சுவாமியையும் தாயாரையும் தரிசிக்கல் ஆகாது. அதற்கு முன் ஒரு வழிபாடு இருக்கிறது, அதை செய்து சென்றால்தான் தரிசனம் பூர்ண பலன் அளிக்கும். பிரதான கோபுரத்தின் வழியே உள்வந்தால் உடனே இடதுபுறம் பார்த்தால் அங்கே பாதம் இருக்கும். அது ஸ்ரீ வேங்கடரமணரின் பாதம். அங்கிருந்து கோபுரத்தின் உள்பக்கம் முதல் நிலைக்கு கீழே பார்த்தால் ஸ்ரீ ஸ்ரீனிவாசரின் சிலாரூபம் இருக்கும். கீழிருந்து பார்த்தாலும் தெரியும், மேலேறி சென்று தரிசிக்க சிறு படிகளும் உண்டு. எப்படி திருமலையில் ஸ்ரீ ஸ்ரீனிவாசரை தரிசிக்கும் முன் சுவாமி புஷ்கரணி கரையில் உள்ள ஸ்ரீ வராக சுவாமியை தரிசிக்கிறோமோ, அவ்வாறு இங்கு ஸ்ரீமுஷ்ணத்தில் ஸ்ரீ வராக சுவாமியை தரிசிப்பதற்கு முன்பு ஸ்ரீ ஸ்ரீனிவாசரை தரிசித்து அவரது பாதங்களை தரிசித்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு அனுஷ்டானம் இருக்கிறது. எதையும் சரியாக செய்தால் பலனும் சரியாக கிடைக்கும். இப்படிப்பட்ட இந்த ஸ்வேத வராக க்ஷேத்திரத்திற்கு அவசியம் சென்று நித்திய புஷ்கரணி, அஸ்வத்த நாராயணர், ஸ்ரீ பூவராக சுவாமி, தண்ட தீர்த்தம் உள்ளிட்டவைகளையும் ஆலயத்தின் எதிரே வடமேற்கில் அமைந்துள்ள பட்டாபிஷேக திருக்கோலத்தில் திவ்யமாக காட்சி தரும் ஸ்ரீ ராமர் சந்நிதியையும் ஸ்ரீ அமிர்தவல்லியையும் தரிசித்து எல்லா கஷ்டங்களும் நீங்கி நல்வாழ்வு வாழ உங்கள் அனைவரையும் வேண்டுகின்றேன். ஸ்ரீ ராகவேந்திரர் பூர்வாசிரமத்தில் இங்கு வந்ததோடல்லாமல் ஸ்ரீ ராகவேந்திரராக விஜயம் செய்ததையும் ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் எடுத்து காட்டுகிறது. ஸ்ரீ ராகவேந்திரர் தனது பிரஹ்லாத வியாசராஜ அவதாரங்களில் ஸ்ரீமுஷ்ணம் வந்திருந்தாலும் ஸ்ரீ ராகவேந்திர அவதாரத்தில் இங்கு வந்ததற்கு கணக்கில்லை எனலாம். அதுவும் பூர்வாசிரமத்தில் வேங்கடநாதராய் இருக்கையில் வந்ததுதான் பெரும் பங்கு வகிப்பதாகும். ஸ்ரீ ராகவேந்திரர் பிறந்ததும் வளர்ந்ததும் கல்வி கற்றதும் இளர வாழ்வு வாழ்ந்ததெல்லாம் இந்த ஸ்ரீமுஷ்ணத்தை சுற்றியே என்பதனால் அவரது ஸ்ரீமுஷ்ண விஜயம் கணக்கிட முடியாதபடிக்கு இருந்திருக்க வாய்ப்புகள் உள்ளன. ஸ்ரீ வாத்திராஜர் அருளிய தீர்த்த பிரபந்தம் பூர்வ பிரபந்தம் 41வது ஸ்லோகத்தின் மூலம் அவரது விஜயம் ஸ்ரீமுஷ்ணத்தில் நிரம்ப இருந்திருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. அஸ்வத்த விருட்சத்தின் வெகு அருகில் நித்திய புஷ்கரணி கரையில் ஒன்றின் கீழ் ஒன்றாக இரண்டு பிருந்தாவனங்கள் அமைந்திருக்கின்றன. படமும் ஆரம்ப வண்ணப்படங்களில் இடம்பெற்றுள்ளது. அவை இரண்டுமே ஸ்ரீ வாத்திராஜரின் மிருத்திகா பிருந்தாவனங்கள் தான். எப்படி ஒரே இடத்தில் ரெண்டு மிருத்திகா பிருந்தாவனங்கள்? ஸ்ரீ வாத்திராஜர் ஸ்ரீ முஷ்ண விஜயம் செய்து பூஜை செய்த இடத்தில் பிற்காலத்தில் மிருத்திகா பிருந்தாவனம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் யாரோ சிலர் அந்த பிருந்தாவனத்தை யாருக்கும் தெரியாமல் அருகில் உள்ள நித்திய புஷ்கரணியில் போட்டுவிட்டனர். இது தெரியாமல் அந்த காலகட்டத்தில் இருந்தவர்கள் இன்னொரு மிருத்திகா பிருந்தாவனத்தை அங்கு ஸ்தாபித்தனர். அதன் பின்னர் பக்தர் ஒருவர் கனவில் தனது பிருந்தாவனம் நித்திய புஷ்கரணியில் இருப்பதை ஸ்ரீ வாதிராஜர் அருளியதும் அதையும் எடுத்து வந்து மீண்டும் பிரதிஷ்டை செய்ய அங்கே இரட்டை ஸ்ரீ வாதிராஜ மிருத்திகா பிருந்தாவனங்களாயின.
ஸ்ரீ வாதிராஜர் தான் முதன் முதலில் கிபி 1600 ஜீவ சரீரத்தோடு சோதேவில் பிருந்தாவன பிரவேசம் செய்ததாக சொல்லப்படுகிறது. அதன் பின்னர் 70 கழித்து கிபி 1671 ஸ்ரீ ராகவேந்திரர் மந்திராலயத்தில் ஜீவ சரீரத்தோடு பிருந்தாவன பிரவேசம் செய்தார். அவ்வாறே ஸ்ரீமுஷ்ணத்தில் ஒரே இடத்தில் அருகருகே 2 வாத்திராஜ மிருத்திகா பிருந்தாவனங்கள் இருப்பது போல் ஓரிடத்தில், அதுவும் தமிழகத்தில் ஒரே இடத்தில் அருகருகே 2 ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனங்கள் உள்ளன. வாருங்கள், அடுத்த அத்தியாயத்தில் அதை பார்ப்போம். தூய்மையான பக்திக்கு ஸ்ரீ குருராஜர் எப்படியெல்லாம் அனுகிரகிக்கிறார் என்பதை பார்ப்போம்.